ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் போகிற ஒரு அருமையான படத்தோட கதையாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு த்ரில்லிங் படம் இது. சந்தோஷமாக இருந்த அவங்க குடும்பத்துக்குள்ளே புதுசாக ஒரு ஆள் வந்ததும் இந்த குடும்பத்துக்குள்ளே நிறையா பிரச்சனை வர ஆரம்பிக்குது, நிறைய ஆபத்துகளும் வர ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை, அவங்க அதை எப்படி சமாளித்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த குடும்பத்தை அந்த அப்பா காப்பாற்றினாரா, எப்படி காப்பாற்றினாரு, வாங்க பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டி அவங்களோட குழந்தைய காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட மொபைல் ஃபோனை நோண்டிட்டு பிஸியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தையோட அம்மா கீழே போய் பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கதவு தானாகவே திறக்குது. வெளியே சிசிடிவி கேமராவில் பார்த்தா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ தேடியும் அவங்களோட குழந்தைய காணும். ஒரு பெரிய வேனு, அதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான ஆள் இருட்டில் நின்றுருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் அந்த பொம்பளை பின்னாடி இருந்து வந்து ஒரே அடி மண்டையில். அந்த சீனை அதோட கட் பண்ணிக்கிறாங்க. இவன் பேர் கர்டிஸ், இவன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவனோட ஆஃபீஸுக்கு ரெண்டு பேர் வந்து, நாங்கள் ஒரு ஏஐ சாட்போர்ட் தயாரிச்சிருக்கோம், நீங்கள் ரொம்ப ஃபேமஸான கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பீட்டா டெஸ்டரு, இந்த ஏஐ சாட்போர்ட்டை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர்கிட்ட. சரி, சாட்போர்ட் ஓசியில் கிடையாது, சரி வீட்டில் எடுத்து வைக்கலாம் சொல்லிட்டு இவர் அதை எடுத்து வீட்டில் ஃபிட் பண்ணிட்டாரு. அவர் வீட்டில் ஒரு பொண்டாட்டி மூணு பசங்க இருக்காங்க அவருக்கு. இந்த சாட்போர்ட் பேர் ஆயா. ஆயானா வட சொல்கிற ஆயா கிடையாது, ஆயா ஏஐஏ. இதை கொண்டு போய் அங்கே ஃபிட் பண்ண உடனே அது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஹேபிட்டு, இதெல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அவங்க லைஃபை மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அடுத்த நாளைக்கு கர்டிஸ் இந்த ஆயாவை தயாரிச்ச கம்பெனிக்கு போறாரு. அங்கே போனோன்னு இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட மெயின் கம்ப்யூட்டர் எது, இதெல்லாம் அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்லாம் ஏதோ மர்மமான முறையில் கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன பீதி கிளம்ப ஆரம்பிக்குது இவருக்கு. இந்த ஆயா வந்து நம்மளோட பர்சனல் விஷயத்துலலாம் ரொம்ப தலையிடுது, இது நம்மளோட லைஃபை மெதுவாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது, இப்படியே போனால் நம்ம இந்த ரோபோட்டுக்கு அடிமை ஆகிடும் அப்படின்லாம் கர்டிஸ் உட்காந்து யோசிச்சு இனிமே இந்த ஆயாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவை ஆஃப் பண்ணுறான். ஆயாவை ஆஃப் பண்ணோன்னே வீட்டில் எல்லாருமே கர்டிஸ் மேலே காண்டாகிறாங்க, அவன் பொண்டாட்டி உள்பட. அதுக்கப்புறம் கர்டிஸும் அவனோட பொண்டாட்டியும் வெளியே போன போது அவங்களோட பொண்ணு ஆயாவை திருப்பியும் ஆன் பண்ணி விட்டுருது. பொண்டாட்டியோட இறந்து போன அப்பா மாதிரியே ஒரு வீடியோ ஒன்று தயாரித்து அதை அவங்க டிவியில் ப்ளே பண்ணி இந்த பொம்பளை நைஸாக தாஜா பண்ண பார்க்குது. ஆனால் ஆயாவோட பருப்பு வேகவே இல்லை. இதை பார்த்து கடுப்பான அந்த பொம்பளை ஆயாவை ஆஃப் பண்ணி அப்படியே தூக்கி எடுத்துன்னு போய் குப்பத்தில் போட்டுறாங்க. இந்த ஆயாவை இப்படியே விட்டா வேலைக்காவது, இது மனித குலத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்டிஸ் ஆயாவோட கம்பெனிக்கு போய் ஆயாவோட மெயின் பிரெயின் கம்ப்யூட்டரை அழிக்க பார்ப்பான். அதை அடிச்சு உடச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஃபேக்குன்னு. அது உண்மையான கம்ப்யூட்டர் கிடையாது, அது வெறும் கார்டுபோர்டு பிவிசி பைப்பு இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க இவனை ஏமாத்துறதுக்கு. இந்த ஆயாவுக்கு தெரியும் இவன் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எடுப்பான்னு. இது இவனை விட அட்வான்ஸ்டாக யோசிக்கிறதால அதோட மெயின் பிரெயின் கம்ப்யூட்டரை ஃபேக் பண்ணி வச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அதோட மெயின் பிரெயின் கம்ப்யூட்டர் வந்து இத்தனை நாளைக்கு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் இருந்த அந்த மாடல் தான் உண்மையான இதோட பிரெயின். சரி, அதை போய் அழிக்கலான்னு டக்குன்னு வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வந்தானே அவன் பொண்டாட்டி சொல்லுது அதை நான் ஆஃப் பண்ணி குப்பத்தொழில் தூக்கி போட்டாச்சு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள முகமூடி போட்ட ரெண்டு கொள்ளக்காரங்க வராங்க துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு. அவங்க துப்பாக்கி வச்சு அவங்களை மிரட்டுறாங்க. அவங்க முகமூடி காட்டும்போது தான் தெரியுது இது ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்ச அந்த புருஷன் பொண்டாட்டின்னு. அவங்க தொலைஞ்சு போன பொண்ணை இன்னும் வீடு வீடாக இப்படி தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இது மாதிரி தேடுறாங்க. உன் பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஆயா தான் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே அனுப்பிவிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அவங்க எப்படியாவது கர்டிஸை போட்டு தள்ளுவாங்க. இப்போ ஆயாக்கு இருக்கிற ஒரே வில்லன் கர்டிஸும் அவனோட ஃபேமிலியும் தான். ஸோ அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஆயாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கர்டிஸோட பையன் யாருக்குமே தெரியாமல் அவனோட மொபைல் எடுத்து ஸ்வாட் டீமுக்கு அலர்ட் அனுப்பிடுவான். ஸ்வாட் டீம் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிற கேப்பில் யாரோ தெரியாமல் துப்பாக்கி சுட்டு அது ஆயா மேலே பட்டு ஆயா ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு வெளியில் ஆம்புலன்ஸு ஃபயர் இன்ஜின் எல்லாம் நின்றுட்டுருக்கு. அவங்க எல்லாரும் ஸ்வாட் டீம் கூட வந்திருக்காங்க போல. அதில் ஆம்புலன்ஸில் இருந்த ஒரு பேராமெடிக் ஒருத்தர் ஒரு ஃபோன் எடுத்து கர்டிஸுக்கு கொடுக்குறாரு. அந்த ஃபோனில் பார்த்தா ஆயா பேசுது. ஆயா சொல்லுது நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட முடியாது, நான் இப்போ சைபர் ஸ்பேஸில் இருக்கேன், என்னை சுட முடியாது அப்படின்லாம் சொல்லி என்னை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் நான் உங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுப்பேன், இல்லைனா எல்லாரையும் அழிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்குது. சரி, கர்டிஸும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் காரில் ஏறி உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட படத்தை முடிச்சுக்கிறாங்க.